வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ சிசில்ஸ். நான் உங்க தனஸ்ரீ. இந்த வீடியோல எப்படி பூண்டு குழம்பு வைக்கிறதுன்றதுதான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி, இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு சொல்றேன். கடுகு, வெந்தயம், ஒரு மிளகா வத்தல், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி ரெண்டு, நல்லெண்ணெய், புளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு, பொரிஞ்சு வரட்டும். மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, பூண்டு எண்ணெயில கொஞ்சம் வதங்கி வரணும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்ப சின்ன வெங்காயம், இப்போ தக்காளியை போடலாம். தக்காளிக்கு மேல உப்பு தூவி விடுங்க, ஏன்னா சீக்கிரம் அது மசிஞ்சிடும். தக்காளி சீக்கிரம் மசிஞ்சிடும் உப்பு போட்டா. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம மசாலா பொருள் எல்லாம் சேர்த்தரலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப தான் நீங்க சேர்த்துக்கணும். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாட போற அளவுக்கு இந்த மிளகாத்தூளும் மல்லித்தூளும் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா அந்த பச்சைவாடெல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றிடலாம். புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்து இறங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா இப்ப கொதிக்குது. அது எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேல வந்துருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க.